Hi ladies, welcome and welcome back to our channel. So in the video, இங்க என்ன சிக்கலனா அப்டேட் விடாதனால அவங்களால ஏர்ட்ராப் விட முடியல சோ இதான் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு சோ எப்ப அப்டேட் வருதோ அப்பதான் நம்ம வந்து ஏர்ட்ராப் என்ஜாய் பண்ண முடியும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன்டா அப்டேட் விடுற ஏர்ட்ராப்ல ஓகே அப்ப எப்படி டாப் அப் மட்டும் பண்ண முடியுது அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா இது ஏன் அப்படிங்க கேட்டிங்கனா நம்ம வந்து டாப் அப் பண்றது வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு எப்படினா ஒரு ஸ்டேபிளான ஒரு பொருள் ஓகேவா அதாவது டாப் அப் பண்றது எப்பவுமே அதுக்குன ஒரு தனியா ஒரு செக்ஷன் கொடுத்து அதுல வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கும் நம்ம எப்பனாலும் போய் டாப் அப் பண்ணிக்கலாம் 1 வீக் அந்த டாப் அப் பண்ற பொருள் அப்படியே தான் இருக்கும் சோ நம்ம டாப் அப் பண்ணி ஈஸியா எடுத்துக்கலாம் ரொம்பவே ஒரு ஸ்டேபிளான பொருள் எப்படி ஒரு ஈவென்ட்க்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ற பொருள் வரதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளானது ஆனா ஏர்ட்ராப் பண்றது அப்படிப்பட்டது கிடையாது சோ இது ஓவர் பிளேயர்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் அவனுக்கு கொடுக்கறது வந்து பயங்கர கிளிச் ஆயிடும் சோ ஒண்ணு இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நீங்க இப்போ 10th படிக்கிறீங்க இல்ல 12th படிக்கிறீங்க கன்ஃபார்மா நமக்கு பப்ளிக் வச்சாதான் கரெக்டா இருக்கும் பப்ளிக்கே வைக்காம போட்டா இவ்வளவு பெரிய சிக்கல் வரும் பார்த்துட்டு இருக்கோம் சோ அப்படி இருக்க போது அதே மாதிரிதான் இப்போ ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஃப்ரீ ஃபயர் போயிட்டு இருக்கனா ரெண்டு மாசம் கழிச்சு அப்டேட் வச்சாதான் ஃப்ரீ ஃபயர் வந்து நார்மலா ஸ்மூத்தா ரன் ஆகும் அப்படி அவங்க நீங்க வைக்காம போட்டானுங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் ஒண்ணு இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க ஏர்ட்ராப் எத்தனை பேருக்கு வந்துட்டு 100% ஆஃபர் வந்திருக்கும் சோ பட் பாத்தீங்கன்னா அந்த ஏர்ட்ராப் வந்து வாங்கவே முடிஞ்சிருக்காது சோ இதெல்லாம் எப்போ வரும் யோசிச்சு பாருங்க நமக்கு என்ன டெய்லி வந்துட்டு இருக்கோம் அப்டேட் வர அப்டேட் மாறக்கூடிய ஒரு சில நாட்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கல் வரும் ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு பயங்கர பெரிய சிக்கலாயிடும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை பயங்கர லாஸாக கூட ஆகலாம் கலைனாக்கு ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்துட்டு ஏர்ட்ராப் விடுவேன் முடிவில் இருக்கான் ஸோ மேபி அவங்க ஏதாவது சின்னதாக ஒரு 40 MB இல்லை ஒரு 50 MB மறுபடியும் ஒரு அப்டேட் விட்டு அதுக்கப்புறம் கூட அவன் வந்துட்டு ஏர்ட்ராப் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி எனக்கு தெரியல இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு போய் கூட உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கலாம் அந்த அப்டேட் மூலியமாக உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்திருக்கலாம் இல்லை அப்டேட் இல்லாமல் கூட அவன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்கிட்டு ஏர்ட்ராப்லாம் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் ஏர்ட்ராப் வரும் சரி இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் சேர்றா மாப்பிள்ள ஓகேடா எல்லாம் ஓகேடா ஃபைன்டா இப்போ அப்டேட் எப்போ வரும் அதையும் முடிஞ்சால் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அதுக்கும் என்கிட்ட ஒரு ரீசன் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்டேட்ன்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவன் வந்துட்டு அஃபிஷியலாக வெப்சைட்லாம் வச்சிருக்காங்க அதில் கூட போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க ஒரு 400 MB கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இல்லை இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபயரை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக நாங்கள் கொடுக்கக்கூடிய நியூ வெர்ஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணுங்க கூட அவனுக்கு சொல்லலாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவனுங்க வந்துட்டு இப்படி பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிக்கல் அவனுங்களுக்கே போய முடியும் ஏன்னா வந்துட்டு ஒரு பேண்ட் ஆப் இது வர அஃபிஷியலாக பேண்ட் ஆப் இதுக்கு வந்துட்டு அவனுக்கு அப்டேட் கொடுக்கக்கூடாது ஆக்சுவலாக அது ஓடவே பெரிய தவறான விஷயம் ஏன்னா பேண்ட் பண்ண ஆப்பை இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கான் அதே ஒரு மிகப்பெரிய குற்றமாக இருக்க போகுது ஏன் வந்துட்டு அப்டேட் கொடுக்குறது எவ்வளோ இதெல்லாம் ஒரு பெரிய தவறான விஷயம் ஸோ அதனால் இந்த மாதிரி அவனுக்கு தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க பட் அவனுக்கு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா ஆனையா ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை அவனுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயோ அவனுக்கு வந்துட்டு அப்டேட் விட்டால் தானே தப்பு அவன் டேரெக்டாக கேமுக்குள்ளே அப்டேட் விடுவான் பாருங்க அதாவது எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்துட்டு ஒரு 40 MB
கொடுத்தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 4 MB கொடுக்கமாட்டோம், அப்படி கொடுத்தா எவனுமே அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ இன்னொரு வகையில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரோட கேட்ச் ஐ மீன் டேட்டா வந்து கிளியர் டேட்டா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களா, என்ன நடக்கும்னா ஒரு 400 MB 500 MB வந்துட்டு போய் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு நீ விளாடுப்பா அப்படின்னு சொல்லுவானு கரெக்டாக. ஸோ இது வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு டேட்டா கிளியர் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அவனுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 400 MB பெருசாக கொடுப்பான் அப்டேட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி லாபியில் வச்சு அது உள்ளே போய் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்க்ரீனில் வச்சு கொடுக்க மாட்டான். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி ஒரு 400 MB அப்டேட் பண்ணிட்டு தான் உள்ள போகிற மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு லீகலான வழியாக இருக்கும். ஸோ அவனுங்க வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் கொடுத்துட்டானுங்க இல்லை அவனுங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்தானுங்க, தனியாக பேக்கேஜ் மாதிரி கொடுத்தானா, சீரியஸாக அவனுங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இது வந்துட்டு பேன் பண்ண ஒரு ஆப் வந்துட்டு எப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு குற்றமாயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டானுங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஸோ தனியாக அவனுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா கடைசியில் அவனுங்களே ஃப்ரீ ஃபயர் மொத்தமாகவே தூக்கிட்டு மொத்தமாக புதுசாக இந்தியன் ஃப்ரீ ஃபயர் ஒன்று இறக்குவான்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கு வந்துட்டு தெரிஞ்சு ஒரு 2 months கிட்ட ஆகும், இவ்வளோ சீக்கிரமாக அது இறக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ டெம்பரரியாக அந்த மாதிரி 400 MB கொடுக்கலாம். இல்லைனா இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்கு இதே மாதிரி ஓட்டிகிட்டே கிடப்பான், ஆட்ராப்பும் வராமல் தான் கிடக்கும். ஸோ இதுதான் நடக்க போகுது. இதெல்லாமே வந்துட்டு எங்கடா சொன்னாங்க, ஏதாவது அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்களா, இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்காங்களா, ஃபேஸ்புக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்துட்டு என்னுடைய மூளை தான் காணும். அதாவது நான் தான் வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம், எனக்கு எல்லாம் தோணுச்சு. ஸோ இது வந்துட்டு மேபி இப்படியும் நடக்கலாம் இல்லை வேறு மாதிரியும் நடக்கலாம். ஸோ என்னுடைய கருத்து இது தான். ஸோ 3 வருஷமாக விளாட்றேன், ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துட்டு தெளிவான ஒரு முடிவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது தோணலாம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில யோசனைகள் இருக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை ப்ரோ நீ சொன்னால் தப்பு ப்ரோ இப்படி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ப்ரோ, இல்லை இது என்ன புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை முடியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு இந்தியன் வெர்ஷன் வந்துட்டு வருது வருதுன்னு இருக்கானுங்க. ஸோ எனக்கு ஒரே டவுட் தான், பப்ஜியும் வந்துட்டு பேன் பண்ணானுங்க ஓகேவா. ஸோ அதை பேன் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் போய் பப்ஜி விளாட்றாங்க, அவன்கிட்ட கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா 1 இயர் கழிச்சு தாண்டா புதுசாக பிஜிஎம்ஐ அதாவது இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பப்ஜி வந்துச்சு அப்படின்னு சொன்னானுங்க. ஸோ ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு 1 மந்த்லேயே வந்துடும், டூப்ளிகேட் ஃப்ரீ ஃபயர் இந்தியன் வெர்ஷன் வந்துடும், ஏன்னா பப்ஜி 1 மந்த்லேயே ரீப்ளேஸ் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1 இயர் கழிச்சு தான் புது வெர்ஷன் ஆஃப் பப்ஜி வந்துச்சு, அதனால் ஃப்ரீ ஃபயரும் 1 இயர் கழிச்சு தான் வருன்றாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் பப்ஜி பிளேயராக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பப்ஜி பேன் பண்ணிவிட்டு எத்தனை மாதம் கழிச்சு பப்ஜி புதுசாக விட்டானுங்க. ஸோ இதான்ட்டு எனக்கு சுத்தமாக புரியல, யாரை கேட்டாலும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் பப்ஜி பிளேயராக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விளாண்டுருந்தால் அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன விஷயங்கள் மாற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு பப்ஜி வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் பேன் பண்ணிடுறாங்க ஓகேவா. ஸோ அப்படி பார்க்க போனால் பப்ஜியை பார்த்து நிறைய விஷயங்கள் காப்பி அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பேன் பண்ணிட்டு ஐ மீன் சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக கொண்டு வருவாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போகலான் இருக்கேன். ஸோ அந்த வீடியோ போனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க.